மணி, அட நீ யாரா? ஏ வரச்சே போட்டோனே. இரு இரு இரு, பாத்ரூம் போறது வீடியோ எதை எடுத்த? இல்லண்ணா எடுக்கலையா? அடடா, மடி மடி, அங்க போய் உட்கார மணி. ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று எடுத்துக்கலாம் போ. ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு, ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு. சரி லைவ் போடலாமா மணி? லைவ் போடலாமா? நீரா ஒரு ஆளு சும்மா ஹே காய்ஸ், சேலம் மணிக்கிட்ட பிராங்க் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சேலம் மணிக்கிட்ட பிராங்க் பண்ணதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த நல்லா பாருங்கள். நான் வந்து ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி சேலம் மணி அடிக்கடி ஒரு வீடியோ போடுவாப்பில், அந்த இடம் தான் இது. கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அதான் அந்த அந்த மூலையில் தான் அவர் அடிக்கடி வந்து கக்கா போவாராம் கேள்விப்பட்டோம். இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கக்கா போகிற இடத்த மூந்து பார்த்து சாரி எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ வந்து அவர் வர வழியில் அவரை வச்சு நல்லா வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நீ போய் கலாச்சிக்கிட்டு அவரை. ஆ, நெக்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேர் ஓகேவா? ஓகே, சேலம் மணி பிராங்க் பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா இருக்கிறீங்க? வந்து தொலைங்கடா சீக்கிரம். ரொம்ப ரெடியாக வரும் வீட்டில். ரெடியாக வரும். ஒரே நிமிஷம் இருக்கா? ஒரே நிமிஷம் இருக்கா? நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் தானே? ஃபேன்ஸா? ஆமாம். யார் நீங்கள்? நாலு ஃபேன்ஸ். நீங்கள் தான் நம்ம என் இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே நான் இந்த இடம் அமேசான் கார்டுன்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை தேடி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன கோமாளி? பாத்ரூம் போகிற வரண்டா இருந்தா அது எதுங்க நண்பா? இது அமேசான் சேலத்தில் இருக்கிற அமேசான் கார்டு. நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்கு தான். உங்கள் ஊர் என்னடா இது? உங்கள் ஊரா? இது எங்கள் ஊர் தான். பாத்ரூம் போகிற இடம்டா அது. எது அது எப்படி பாத்ரூம் போகிறேன்? என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். இல்லை உலகத்திலேயே சேலம் மணின்னா அதிரணும். பைத்தியமாய். இது அமேசான் கார்டுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல எனக்கு பாத்ரூம் அவசரமா வருது. இந்த இடத்துல கடுப்பு ஏறிங்கன்னா தெரியுதுங்க, இது மூலிகை தண்ணி. அதனால வந்து உங்களுக்கு பாய் தரம் கழுவுறதுக்கு வாங்க. நம்ம வீடியோ என்னடா கீழ் பாத்துல இருந்து இது வந்துட்டியா? போட அனுபவம் பேசாம வெக்கப்படாதீங்க. வெக்கப்படாதீங்களா? ஏ ரேப்பா பொண்ணு வந்துருக்க வெக்கப்படுறதுக்கு? போட அனுபவம். இங்க பாத்ரூம் போடத்துல வந்து என்ன என்னடா நீ ஆம்பளை தான் உனக்கு போகும்போது ரொம்ப பாவமா இருக்கா மணி. அங்க என்னோட பேரண்ட்ஸ் கூட பாதிக்காம நீங்க பண்ண கூத்துல ஆசைங்க மறுத்து தள்ளி விட்டு ஓடி போயிட்டான். இல்லையே, நாங்க இங்க இருந்து பாத்துக்கிட்டோம். அவன் யாருன்னே தெரியாதுங்கிற உன பேன்ஸ் பேன்ஸ்ங்கிற. அதே மாதிரி பேன்ஸ்னா ஒரு பத்து பேரா இருக்குண்டா. ஒருத்தனை போய் பேன்ஸ்ங்கிற. சரி, பாத்ரூம் போறது வீடியோ எதை எடுத்த? இல்லண்ணா எடுக்கலையா? அடடா மடி மணி, அங்க போய் உட்கார மணி. ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று எடுத்துக்கலாம் போ. ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு அவசரம் தான்.
சரி இங்கே போ, இங்கே உட்கார், நான் திரும்பிக்கிறோம். தீபா எல்லாம் திரும்பி இல்லை போகலாம். சரி லைவ் போடலாமா மணி? லைவ் போடலாமா? நீ எல்லாம் ஒரு ஆளு மயிரும் என்னோட பேஞ்சு விட்டடா. யாரை பார்த்துப்பா ஆளு மயிருண்ணா? நீ யாருடா மயிரு? போடா. இன்னும் அப்படிதான் சொல்கிறேன். சரி மணி லைவ் போடலாம், ஃபோன் கூட லைவ் போடலாம்டா. மணி கூட மணி கூட லைவ் வந்திருக்கோன்னு சொல்லி போகலாமா? ஓடி போயிடறா. பின்ன எவனை பார்த்தா ஓடி செல்லு எடுத்துட்டு வந்துட்டான். ஆமாம் அப்போ உங்களை மாதிரி பெரிய செல்லு எங்களுக்கு கிடையாது. போடா. ஏய் மணி இரு, ஆ உன ரோட்டில் போகிறவனை பிடிச்சி லைவ் போடுறல. இந்த என் நண்பன் கூட லைவ் போடு, லைவ் போடுறான். உன்னோட ஃபேன்ஸ்ரா அவன், உன்னோட ஃபேன்ஸு லைவ் போடு. அவனு சொல்ல மாட்டான் போடு. நீங்கள் விட. ஏய் என்ன சொல்ற லைவ் போடுறியா மாட்டியா? யார் எல்லாரும் கூட லைவ் போடுறல, உன் ஃபேன்ஸ் கூட லைவ் போடுறல. நானும் உன் ஃபேன் தானா? இவனும் உன் ஃபேன், நானும் உன் ஃபேன். உலகமே சிரிக்கிற மாதிரி பண்ணி விட்டியா? உலகமே நமக்கு தான் மயிரே, உனக்கு தான் போகலாம். என்னடா கேமரா கேமரா எங்க வச்சிருக்கீங்க? நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும். ஏடு ஒரு வீடியோ எடு. மணியுடன் பாத்ரூம் போகும்போது ஒரு லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாமா? மணி மணி உன் பேரு மணி எல்லாமே மணி தானா? மூலிகை தண்ணி தான் யூஸ் பண்றியா நீ? கர்மம் எனக்கு ஒரே ஒரு லைவ் உறவோட தீவிர ரசிகண்டா நானே. நீ ஒரு மாய அதுக்கு மேல ரசிக்க யாரும் தடிவேன். உனக்காக தீ குளிப்பா, எட்டு பிள்ளை பேப்பாண்டா போடா. நான் புள்ளடியா இருக்கட்டும், பிள்ளை பக்கம் தான் இன்னைக்கு போடா. ஏன்னா வளர்ற கோமாளி மாதிரி நான் சொல்றது மட்டும் கேள்றா. ஆய் வருதுடா உடுங்கடா. டேய் அது நீ போக, ஒரே ஒரு செல்ஃபி. ஆய் நான் வந்து திருந்திட்டா, இனிமே ஒரு ஆவடி பண்றதுக்கு நான் வரல. நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரு டிக்டாக் பண்ணி, ஒரே டிக்டாக் பண்ற நம்பர். யார் யார் கூட டிக்டாக் பண்றா? கூட ஒரு டிக்டாக் என்னடா எடுக்கிற? டிக்டாக் பண்றா ஏதோ ஒன்று பண்ண. இனிமேல் விட்டுறணும். என்ன நான் விட்டுறேன் டிக்டாக் கூட? நீங்க தான் பண்ணணும். நான் தான் பண்ணுமா? மணி அடிச்சா அடி இடி விழுவோம், மணி அடிச்சா சாணி விழுவோம். மணி அடிச்சா மணி அடிக்கும் அப்படின்னு சாணி விழு, சாணி விழுன்னு சொல்லாம. டே என்னடா நடக்குதுங்க? இரு யாரும் பார்க்கல. இல்லை மணி என்ன பண்ற? மணி போதுமா? ஆ போதுமா. ரெண்டு பேரும் ஆடு, டான்ஸ் ஆடு. ரெண்டு பேரும் நல்லா ஆடுங்க, கட்டி பிடிச்சி ஆடுங்க. சரி நல்லா நல்லா என்ன ஆடு, என்னடா ஆடுற நீ? என்ன நல்ல ஆடு மணி. என்னடா நம்ம நார ஆரம்பிச்சிருச்சு. டேய் எங்கடா போவுட்டீங்க எல்லாம்? உள்ளே போயிடுச்சு. ஹீரோ தேடிட்டு இருந்தேன், ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஒரு வந்து நான் ஹீரோ நடிக்க மாட்டேன், இவர் ஹீரோ நடிச்சா நான் காமெடியா நடிக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா ஹீரோவா? நீ நடிக்கிற ஹீரோவா? இவனே ஒரு மானம் கட்டுவேன், என்ன அசிங்கப்படுத்தணுவேன். ஏன்டா தேடி தேடி எங்கெந்திரா வரீங்க? இது இவன் வந்து கலாய்க்கிறதெல்லாம் இல்லாத புதுசு புதுசா யாரையும் கூட எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்த்து கலாய்க்கிறான்.
ஏன்னா உனக்கு படத்துல சான்ஸ் தரத்துக்கு வந்திருக்கேன், லைவ் வர மாட்டேங்கிறேன், சான்ஸ் வர உனக்கு. நீ எல்லாரா எனக்கு சாய் ஜாயின் தருது. ஏற்கனவே சங்கர் சங்கர் சார் வந்து என்னுடைய டான்ஸும் என்னுடைய வாய்ஸும் பத்தி ஏற்கனவே சங்கர் சார் என்ன புக் பண்ணிட்டாரு போடா. யுவன் சங்கர் சார், யுவன் சங்கர் சார் பாட்டு வளர்றான். ஏதோ யுவன் சங்கர், யுவன் சங்கர் ராஜா, யுவன் சங்கர் ராஜா பாட்டு பட கூப்பிட்டுருக்காரா இல்ல? ஆமாண்டா, பட நடி கூப்பிட்டுருக்காரா? எல்லாத்துக்கும் சேர்த்து யுவன் சங்கர் ராஜா படம் எடுக்கிறாரா? ஏ, அவர் மியூசிக் டைரக்டர். சரி, அவர் அதை வச்சு என்ன பல லட்சம் பல கோடிகள் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி என்ன நடிக்க வைக்க போறாரா? நீ என்னடா கொடுக்கறது? கட்டி பிடிச்சிருந்து பாம்பளையில கட்டி ஆரம்பிச்சிட்டா சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருந்தா இங்க பாரு, உனக்கு சான்ஸ் வேணுமா? நேரம் சென்னைக்கு போ, பிச்சை வைக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு, அதை போய் எடுப்போம். மறக்காம போய் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சிங்கிள் டீம் எச்சி தமிழ். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் அல்லது வந்து பின் கமெண்ட்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஆப் ட்ரை பண்ணுங்க. நம்ம நேஷனல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அட் த சேம் டைம் மணியையும் ஏர்ன் பண்ணுங்க. குட் லக். சிங்கிள் டீம் எச்சி. சிங்கிள் டீம் எச்சி. சிங்கிள் டீம் எச்சி.